ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இணையத்தின் மூலமாக நாம் ஒருவரை பார்க்கவும் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக மறுபடியும் தேவன் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பிற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே, அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 20வது வசனத்திலே, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது என்று சில சம்பவங்களை, சில வார்த்தைகளை தேவன் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யாருக்கு இவைகளை அவர் பேசுகிறார் என்றெல்லாம் நாம் பகுதி பகுதியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 5வது வசனத்திலே அப்போஸ்தலர் கேட்கிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இப்படியே அவர்களிடத்திலே விசேஷரிடத்திலே அவர்களுக்கு பேசுகிறார், பரிசேயர் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்ட பொழுது அவர் இரண்டு குறிப்புகளை இவர் சொல்கிறார். 17:26 வசனத்திலே, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொல்கிறார். 28வது வசனத்திலே, லோத்துனுடைய நாட்களில் நடந்து போலும் நடக்கும், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள் என்றெல்லாம் அதை கடைசி கால நிகழ்வுகளாக இவைகளையெல்லாம் சொல்லி கொண்டு வரும் பொழுதுதான் 18வது அதிகாரத்திலே அதை தொடர்ச்சியாக அவர் பேசுகிறார். 18வது அதிகாரத்திலே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். அதே காங்கிரிகேஷன் தான், இதுக்கு முன்னாடி இருந்த அதே கூட்டம் தான் இப்பொழுதும் நான் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அதை தொடர்ந்து அவர்கள் பேசும் பொழுது இந்த 18வது அதிகாரத்திலே 5 ஜபங்கள் இருக்கிறதாக நாம் பார்த்து கொள்ளலாம். 5 ஜபங்கள். ஆகவே ஒவ்வொரு ஜபமாக நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். 1வது வசனத்திலே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உண்மையை சொன்னார். அதாவது ஒரு விதவை இருக்கிறாள், அந்த விதவை தனக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காக அங்கு உள்ள நியாயாதிபதியிடத்திலே போய் அவள் கேட்கிறார். ஆனால் அவளுக்கு அந்த நியாயம் கிடைக்காமல் பல நாட்கள் அது கடந்து போகிறது. அப்படி போகும் பொழுதும் அவர், அந்த நியாயாதிபதி, இவள் என்னை அலட்டாதபடிக்கு நான் அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்கிறார். அதையெல்லாம் இந்த முதல் பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். 7வது வசனத்திலே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அதாவது இப்படிப்பட்ட கடைசி காலத்திலே, இல்லை என்றால் ஆண்டவுடைய ராஜ்யம் எப்பொழுது திரும்ப வரும், தேவனுடைய ராஜ்யம் என்று கேட்கின்ற காலத்திலேயோ, இல்லை என்றால் இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக், பெருந்தொற்று நோய்கள் காலங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் தியானிக்கிற நேரத்திலே இதற்கு ஆண்டவர் இவ்வாறு நம்மோடு பேசுகிறார் என்று நினைக்கிறேன். நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். அடிப்படையான ஒரு நாம் எல்லோரும் தெரிந்தது தானே, ஜபம் பண்ண வேண்டும் என்பதெல்லாம் நாம் தெரியாத காரியங்களா என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த பகுதியை நாம் ஒவ்வொரு ஒன்றாய் நாம் தியானிக்கும் பொழுது, இந்த விதமை அவள் நியாயம் வேண்டும் என்று கேட்கிறாள். ஆனால் அவளுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தைகளை பற்றியோ, தேவனுடைய பிரமாணங்களை பற்றியோ அறிவு இல்லை. அறிவு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவள் ஒரு சாதாரண மனுஷியாக இருக்கிறார், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சகோதரியாக இல்லை. அப்படியெல்லாம் அவள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சகோதரியாக இல்லை என்றால் அந்த காலங்களில் உள்ள சட்டங்கள், நீதிஸ்தரங்களை குறித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நல்லா நன்றாய் தெரிந்து வைத்திருக்கிறவளாய் இருந்திருப்பாள் என்றால் அவளுடைய நியாயம் சீக்கிரமாக கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவளுடைய நியாயம் கிடைக்கவில்லை, அது காலதாகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த சமயத்தில்தான் அவள் தொடர்ந்தேர்ச்சியாக அந்த நியாய
தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவள் போராடுகிறாள். அந்த நியாயாதிபதி என்னை அலட்டாதபடிக்கு அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி முடிக்கிறார். அதை ஒரு ஒப்பனையாக வைத்து கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கும் நம்முடைய எதிராளிக்கும் உள்ள போராட்டம் என்ற வரும்பொழுதெல்லாம் உலக பிரகாரமான மனுஷீகமான எதிரிகள் நமக்கு இல்லை. ஏனென்றால் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் செய்கிறார், அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாம் போராடுகிறோம். இல்லையென்றால் நம்முடைய மாம்சத்திலே நாம் ஜெயிக்க முடியாத போராட்டங்கள் என்றெல்லாம் நிச்சயது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெயிக்க முடியாத போராட்டங்கள் என்ற வரும்பொழுதெல்லாம் நான் அதை நான் ஜெயிக்க முடியவில்லை, எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, நான் இல்லையென்றால் நான் வெற்றி பெற முடியாது என்கிற நிலைக்கு வராமல் தொடர்ந்தெழுச்சியாய் நான் அதை போராடி நான் மேற்கொள்ள வேண்டும், சத்துருவினத்திலிருந்து நான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூட்டுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று சொல்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரை நோக்கி இரவும் பகலும் கூடுகிறார்கள். இரவும் பகலும் வேற என்ன, எதற்காக அவர்கள் ஜெபிக்க முடியும்? இந்த உலக வாழ்க்கைக்காக, உலக மண்ணின் பொருளுக்காக அவர்கள் இரவும் பகலும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இல்லையென்றால் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தனக்கும் தனக்கு உள்ள எதிரிக்கும் உள்ள இதில் தான் வெற்றி பெற வேண்டும், தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், எப்படியாவது நான் அதில் ஜெயிக்க வேண்டும். ஆகவே தேவனிடத்தில் அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள், ஆண்டவரே நான் இதில் தோல்வி அடைகிறேனே, இல்லைன்னா எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை என்று இரவும் பகலும் அவர்களை தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இல்லையென்றால் நாம் அப்படி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்திலே அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். நான் அஜாக்கிரதையாக இல்லையென்றால் எனக்கு வெற்றி எப்பொழுது வருமோ அது வரட்டும் என்கிறதை போல நான் இருப்பேன் என்றால் அது காலதாமதம் ஆகிக்கொண்டே தான் போகிறது. ஆனால் நான் தேவனிடத்தில் அலட்டி ஆண்டவனிடத்தில் எனக்கு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று கேட்கும் பொழுது எனக்கு நிச்சயமாக தேவன் சீக்கிரமாய் நியாயம் செய்வார் என்று சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது பகுதியை நாம் பார்ப்போம் என்றால் 10வது வசனத்திலே நான் பார்க்கிறோம், இரண்டு மனுஷர் தேவாலயத்துக்கு அவர்கள் ஜெபம் பண்ண அவர்கள் போகிறார்கள், ஒருவன் பரிசேயன் ஒருவன் ஆயக்காரன். இரண்டு பேருமே தேவாலயத்திலே ஜெபம் பண்ணுவதற்காகத்தான் நினைச்சுகிறார்கள், அவர்கள் போகிறார்கள். ஆனால் அந்த பரிசேயன் சகல பிரமாணங்களையும் அறிந்தவன், தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவன், வெளியரங்கமாய் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், இல்லையென்றால் அந்த நாட்களிலே ஒரு பரிசேயன் எப்படி வாழ வேண்டும், பிரமாணத்தின்படி யூதருடைய முறைகளை கை கொண்டு வாழ்கிறோம் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாய் அறிந்தவன் அந்த பரிசேயன். ஆனால் அவன் ஜெபம் பண்ண போகிறான், அவனுடைய வெளியரங்கமான காரியங்கள் மாத்திரமல்ல அவன் உள்ளாகவும் பிரமாணங்களை முழுமையாக கை கொண்டவனாக இருக்கிறான். 12வது வசனத்திலே, வாரத்தில் 2 தினம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணுகிறான். அவன் நம்முடைய நாட்களிலே உள்ள ஒரு கிறிஸ்தவ சீஷனை வைத்து நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே, இல்லை என்றால் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே என்ன மொழி பேசுகிறார்கள், எப்படி எதை பேச வேண்டும், எப்படி நாம் பேச வேண்டும் என்றெல்லாம் அறிந்தவன், தேவனுடைய வார்த்தைகளையும் அறிந்தவன், அவன் வெளியரங்கமான எதையெல்லாம் கை கொள்ள வேண்டுமோ அவைகளையெல்லாம் அவன் கை கொள்ளவும் செய்யக்கூடிய ஒரு மனுஷன், அவன் தேவாலயத்துக்கு என்ன செய்கிறான், அவன் ஜெபம் பண்ண வருகிறான். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அவரோடு கூட ஒரு ஆயக்காரன், அவன் எல்லோராலும் மதிக்கப்படாதவன், இல்லையென்றால் எல்லாராலும் அவன் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளாதவன் என்று குற்றம் சாட்டப்படக்கூடியவனாக இருக்கிறவன். ஒரு இரண்டு பேருமே அவர்கள் தேவாலயத்தில் வருகிறார்கள். ஆனால் அவன் பரிசேயவன் என்ன ஜெபிக்கிறான், நான் மற்றவர்களைப் போல இவனைப் போல இல்லை என்று நினைச்சான் ஜெபிக்கிறான், நான் அநியாயக்காரர், பரிகாரர். பரிகாரர் என்றால் கொள்ளையடிக்கிறவர்கள், ஸ்விண்ட்லர்ஸ், பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர்,
ஓ ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியால் உம்மை துதிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், என்னுடைய தசமபாகத்தை நான் கொடுக்கிறேன் என்று அவன் பிரமாணங்களை ஒழுங்கு கிரமமாக கை கொண்ட ஒரு மனுஷன். ஆனால் இவன் ஜெபிக்க வருகிறான், ஆயக்காரனுக்கு அந்த விதமான ஒரு அறிவும் இல்லை, பிரமாணங்களை பற்றி அறிவோ இல்லை. இல்லையென்றால் வெளியரங்கமாக ஒரு நீதி நியாயத்தோடு நடந்து சாட்சியை பெறக்கூடிய ஒரு மனுஷனாகவும் இல்லை. அவனை பார்க்கும் பொழுதே இவர்கள் அநியாயம் வெட்டி வாங்குகிறவர்கள் இல்லை என்றாலே இவன் வந்தாலே நமக்கு தொந்தரவுதான் என்று அவர்களை தவறாய் மதிக்கிறவர்கள், இகழ்வாய் பார்க்கிறவர்கள். அப்படிப்பட்ட நிலங்களிலே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து ஒருவன் வருகிறான். அவன் ஆலயத்திற்கு வரும்போதே முழுவதுமாக தான் தகுதியில்லை என்று அவன் வருகிறான். தூரத்தில் இருந்து வானத்துக்கு ஏறெடுக்கவும் துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகி என் மேல் கிருபியாயிரும் என்று கேட்கிறான். அருமையான சகோதர சோர்களை, இதுவும் ரெண்டு பேரும் ஜெபிக்க வருகிறார்கள். முதலாவது ஜெபித்த அந்த பரிசேயக்காரன் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையோ எந்த பதிலையோ அவன் பெற்று நினைச்சவில்லை, அவன் போகவில்லை, அவன் வந்தபடியே வெறுமையாய் போகிறான். எப்படி ஒரு நியாயஸ்தனாய் வந்தானோ அப்படியே நியாயஸ்தனாய் போகிறான். ஆனால் அவன் கிருபையை நினைச்சவில்லை, பெற முடியவில்லை, தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற முடியவில்லை. ஆனால் ஆயக்காரன் அப்படி அல்ல, அவன் முழுவதுமாக கிருபையை பெற்றவனாய் அவன் போகிறான், நீதிமான ஆக்கப்பட்டவனாய் அவன் போகிறான். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே ஒன்றும் அறியாதவன் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றவனாக நினைச்சுகிறான், அவன் போகிறான். ஆனால் பிரமாணங்களையோ டாக்டரிங்களையோ கொள்கைகளையோ உபதேசங்களையோ எல்லாவற்றையும் அறிந்தவன் ஒன்றையும் பெறாதவனாய் போகிறான். அதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டும். முதல் பகுதியிலே ஒன்றுமில்லாத ஒரு விதவை, ஆதரவற்ற விதவை, அவள் தேவனிடத்திலிருந்து நினைச்சுகிறாள், பதிலை பெற்றுக் கொள்கிறாள், அவளுடைய ஜபம் கேட்கப்படுகிறது, அவள் தேவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நினைச்சுகிறாள், அவள் பெறுகிறாள். மூன்றாவது பாருங்கள், 15வது வசனத்திலிருந்து பார்ப்போம் என்றால், குழந்தைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நிச்சயமாக அவருடைய பெற்றோர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்திருப்பார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது இயேசு இடத்தில் கொண்டு வருகிறார் என்றால் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஜெபத்தோடு தான் நினைச்சுகிறார்கள், வருகிறார்கள். ஒரு ஆண்டவரிடத்தை ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுகிறார்கள், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை கை வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற ஒரு ரிக்வஸ்டோட தான் வருகிறார்கள். ஒரு ஜெபம் தான், அது ஒரு வேண்டுகோள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது நேரடியான ஒரு வேண்டுகோளோடு அவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகிறவர்களை விவரம் தெரிந்தவர்கள், இல்லையென்றால் இயேசுவோடு கூட இருந்த அனுபவசாலிகள், சீஷர்கள், அவர்கள் இந்த குழந்தைகளையும் குழந்தைகளின் பெற்றோரையும் நினைச்சுகிறார்கள், அவர்கள் தடை செய்கிறார்கள். இதுவும் நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது அல்லவா? விவரம் தெரிந்தவர்கள் அவர்களை இயேசுவினத்தில் கொண்டு வர வேண்டும், ஆனால் மாறாக அவர்கள்தான் மறிக்கிறார்கள், அவர்கள்தான் தடுக்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த சூழ்நிலையிலே அந்த பெற்றோருடைய ஜபத்தை கேட்டு, அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு, அவருடைய ரிக்வஸ்டை கேட்டு பிள்ளைகளை தமிழத்தில் வரும்படியாக நினைச்சார். அவர் அழைக்கிறார், அவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நினைச்சார்கள், வீடு திரும்புகிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இங்கே பெற்றோர் அவர்கள் ஒன்றும் அறியாதவர்களாகத்தான் நினைச்சார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேத அறிவும் இருக்குது என்று சொல்ல முடியாது, தேவனோடு கூட இருந்த அனுபவமும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவரோடு கூட அனுபவமாய் கிட்டத்தட்ட 3 வருஷ காலம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு பல காரியங்களை அறிந்த சீஷர்கள் தான் அவர்களை தடுக்கிறார்கள். ஆனால் வெகுளித்தனமாய் இல்லையென்றால் ஒன்றும் அறியாதவர்களாய் வந்த பிள்ளைகளை கொண்டு வந்த பெற்றோர் அவர்கள் பூரண ஆசீர்வாதத்தோடு நினைச்சார்கள், அவர்கள் திரும்புகிறார்கள். 4வது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 18வது வசனத்திலே ஒரு ரிச் யங் ரூலர் என்று சொல்லலாம், ஒரு தலைவன், அவன் ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபிக்கிறான், நல்ல போதகரே நித்திய ஜீவனை நான் சுதந்து கொள்ள வேண்டும், கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும். அது ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு ஆண்டவரே, நான் உடைய ராஜ்யத்துக்கு நான் வர வேண்டும், இல்லை என்றால் நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும்.
அவன் எப்படிப்பட்டவன், அவன் எவைகளை எல்லாம் அறிந்தவன் என்று நாம் பார்ப்போம் என்றால், அவனும் ஆண்டவர் அவனத்திலே ஒரு பெரிய ஒரு செய்தியே அவன் சொல்கிறார். ஏனென்றால் அவனுடைய கேள்வி ஒரு மிகுந்த ஆழமான ஒரு கேள்வியாக ஆண்டவர் பார்த்ததினாலே, நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்லும் பொழுது மற்றவர்களெல்லாம் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்ல தெரியவில்லை. அவர்கள் சாதாரண சாமானியர்களாக ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். இவன் நித்திய ஜீவன் என்கிற வார்த்தையையும் அவன் அறிந்தவன். ஆகவே போதகரிடத்தில் வந்து கேட்க வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவரும் அவனுக்கு தெளிவாய் ஒரு ஒரு மெசேஜ் எடுக்கிறார். ஒரு போதகத்தையே அவர் எழுச்சிறார். அவர் தனக்கென்று அந்த தலைவனுக்கென்று எழுச்சிறார். அவர் ஒரு செய்தியே அவர் கொடுக்கிறார். உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனமுன்வாயக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். உடனே அவனுடைய பதில் பாருங்கள், எல்லாவற்றையும் அவன் அறிந்திருக்கிறேன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் சொல்கிறான். ஒருவேளை சீசத்துவம் இல்லையென்றால் பாவத்தின் மீது பருவுண்ண வெற்றி போன்ற உபதேசங்கள், இவைகளையெல்லாம் கிறிஸ்தவ ஐக்கிய சபைகளை சொல்லுகிற உபதேசங்களை எல்லாம் நீ கேட்டிருக்கிறாயா என்று அவனிடத்துல கேட்டிருந்தால் அவன் என்ன சொல்லியிருப்பான், நான் இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்தில் தான் நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். இல்லையென்றால் என் சிறு வயதிலிருந்தே நான் இவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பின்னணியிலே வருகிறவன். அந்த நாட்களிலே அப்படித்தான் அவன் இருந்திருக்கிறான். இவர்கள் எல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் சொல்கிறான். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவன். ஆனால் அதனுடைய முடிவு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவனும் நித்திய ஜீவனை எண்ணிச்சவில்லை, அவன் பெறவில்லை, அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அவனுடைய ஜபங்கள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை, இல்லை என்றால் அதன் பலனை கிடைக்கவில்லை, பலனை அவன் அனுபவிக்கவில்லை. அவனும் துக்கமடைந்தவனாய் நினைச்சான், அவன் திரும்பி போகிறான். நான்காவதாக இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அவன் துக்கமுகமாய் அவன் போகும் பொழுது இங்கே நான்காவதாக ஒரு பெக்கர், ஒரு பிச்சைக்காரன், அது ஐந்தாவது என்று நினைக்கிறேன். முதலாவது ஒரு விதவையுடைய ஒரு ஜபம், இரண்டாவது ஒரு பரிசேயனுடைய ஒரு ஜபம், மூன்றாவது பிள்ளைகளுக்காக பெற்றோருடைய ஜபம், நான்காவது ஒரு தலைவனுடைய ஒரு ஜபம், ஐந்தாவது ஒரு பிச்சைக்காரனுடைய ஜபம். எங்கே அவன் எந்த கூட்டத்திற்கும் அவன் அழைக்கப்படவில்லை, எந்த ஒரு ஜூம் மீட்டிங்கும் அவன் அழைக்கப்படவில்லை. அவன் சாலையோரமாக உட்கார்ந்து கொண்டு நினைச்சுக்கிறான். அவன் பிச்சை தான் எடுத்து கொண்டிருக்கிறான். பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த சத்தங்களை எல்லாம், நடக்கிற சத்தங்களை அவன் கேட்டு இது என்ன சத்தம் என்று விசாரிக்கிறான். அவன் விசாரிக்கிறான். அதை 35-36 வசனங்களை பார்க்கிறோம். 35 வசனத்தில் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அதாவது சாலையோரத்திலே அந்த ஊரிலே அவன் நினைச்சிறான் இருக்கிறான். இயேசு தற்செயலாக அந்த கிராமத்திலே அவன் இருந்த இடத்திற்கு வருகிறார். அப்படி சத்தம் கேட்கும் பொழுது ஏதோ ஆட்கள் போகிறார்கள் வருகிறார்கள் என்றெல்லாம் அதனுடைய நடக்கிற சத்தத்தை அவன் கேட்கும் பொழுது இது என்னென்று விசாரிக்கிறான். அவன் பிச்சை கேட்கத்தான் வந்தான், ஆனால் நடக்கிற காரியங்களை அவன் நினைச்சிறான், விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்படி என்றால் நசரேனாகிய இயேசு என்பதை யாரோ எப்பொழுதோ அவன் சொல்ல நினைச்சிருக்கிறான், அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். கேள்விப்பட்டிருக்கிறபடினாலே உடனடியாக அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளோ இல்லை என்றால் பிரமாணங்களோ ஒன்றும் தெரிந்திருக்கிற வாய்ப்பில்லை. அவன் குருடனாக இருக்கிறான். இன்னொன்று, அவன் ஒரு நல்ல ஒரு வீட்டிலே அந்தஸ்துள்ளவனாய் இல்லை, அவன் பிச்சை கேட்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அவன் தேவனே தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கேட்கும் பொழுது அவனுக்கு முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் எல்லாரும் சேர்ந்து அவனை பேசாமல் அது இரு என்று அவனை அதட்டுகிறார்கள். எப்படி பிள்ளைகளை பெற்றோர் அழைத்து வரும் பொழுது சீஷர்கள் அதை தடுத்தார்களோ அதே போல இவனையும் ஆண்டவர் பக்கம் வராதபடிக்கு தடுக்கிறார்கள். இயேசுவோடு நடந்தவர்கள்
அவருக்கு முன்பாக நடந்து சொல்கிறவர் எல்லோருமே அவன் பேசாமல் இருக்கும்படி நினைச்சார்கள். அவனை அதட்டுகிறார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று இன்னும் அதிகமாக நினைச்சுகிறான், கூப்பிடுகிறான். ஆனால் அந்த முடிவிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த வழியாய் அவன் பக்கமாக வரும் பொழுது அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று கேட்கிறார். அவன் வேறு எதுவும் அவன் சொல்லவில்லை, நான் பார்வடைய வேண்டும் ஆண்டவரே, நான் பார்வடைய வேண்டும் என்றான். 41வது வசனத்தில் இருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாய்க, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்கிறார். அவன் பார்வையடைச்சிறான், அவன் பெற்றுக்கொள்கிறான். பார்வையை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். அவனுடைய சாட்சியை பார்த்து ஜனங்கள் எல்லோரும் தேவனை எஞ்சுகிறார்கள், புகழ்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பிச்சைக்காரனுக்கும் பிரமாணங்கள் உபதேசங்கள் எதுவுமே தெரியவில்லை. ஆனால் அவன் நினைச்சுகிறான், அவன் பலனடைகிறான். அவன் பலன் அடைந்தது மாத்திரமல்ல, அது நிமித்தம் ஜனங்கள் எல்லோரும் நினைச்சார்கள், தேவனை கண்டு தேவனை புகழ்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஒரு எளிய ஒரு கேள்விதான், நாம் ஜெபிக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட, நம்ம எல்லோரும் அதை தியானிக்கும்படியாக இந்த நாளிலே நான் உங்கள் முன் வைக்கிறேன். சாதாரண ஒரு கேள்வி, நாம் ஜெபிக்கிறோமா, நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? எல்லோரும் என்ன சொல்லலாம், என்ன நினைக்கலாம்? ஆம், நாம் ஜெபிக்கிறேன். இந்த 18வது அதிகாரத்திலே 5 சம்பவங்களிலுமே நாம் பார்ப்போம் என்றால், ஒன்றுமறியாத ஒரு விதவை, மற்றவர்களால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆயக்காரன், எளிமையான பிள்ளைகள், சீஷர்கள் அல்லாத பெற்றோர்கள், இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவர் வரும்பொழுது அவர்கள் பதில் பெறுகிறார்கள். ஒரு பிச்சைக்காரன், பிரமாணங்களையோ உபதேசங்களோ அறியாத ஒரு பிச்சைக்காரன், இவர்கள் எல்லாருமே சாமானியர்கள், அவர்கள் அவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, அவருடைய தேவனிடத்திலிருந்து பலனையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் பயனடைகிறார்கள். ஆனால் விவரம் தெரிந்த ஒரு பரிசேயன் நினைச்சவில்லை, அவன் விடுதலை பெறவில்லை. விவரம் தெரிந்த, பிரமாணங்களை எல்லாம் அறிந்திருந்த ஒரு ஐஸ்வர்யவான், அவன் தேவனிடத்திலிருந்து பலனை பெறவில்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு அடுத்த பல காரியங்களை அறிந்தவர்களாக நாம் இந்த நாட்களிலே இருக்கலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து நான் பயனை பெற்றுவிட்டேனா என்பது அது ஒரு கேள்வியாகத்தான் இந்த நாளிலே இருக்கிறது. தேவனுடைய பிரமாணங்கள் உபதேசங்கள் அறிந்த அத்தனை பேரும் இவ்வளவு காரியங்களும் தெரிந்திருக்கிறதுனாலே நான் தேவனிடத்திலிருந்து நான் பலனை பெற்றுக்கொண்டேனா என்று பார்ப்பேன் என்றால், இந்த அதிகாரத்தில் வருகிற அந்த பிரேயரின் படி அநேகர் அதை பெறவில்லை. ஆனால் சாமானியராய், ஒன்றும் தெரியாதவர்களாய் வந்தவர்கள் எல்லாரும் விடுதலை பெற்று பயனை பெற்று அவர்கள் செல்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் பல காரியங்களை அறிந்தவர்களாக, பல ஜூம் மீட்டிங்களை அட்டன் பண்ணுகிறவர்களாக, பல யூடியூப்லே பல செய்திகளை கேட்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். அநேக உபதேசங்களை மேற்கொண்டும் தெளிவாக அறிகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் தேவனிடத்திலே நான் கிட்டி சேர்ந்து தேவன் எனக்கு கொடுக்கிறதை நான் பெற்றுக்கொண்டேனா என்று நான் இந்த கேள்வியை நான் கேட்க வேண்டும். தேவனிடத்திலே நான் பெற்றுக்கொண்டேனா எனக்குரிய ஒரு விடுதலையை, நான் கேட்டதை நான் பெற்றுக்கொண்டேனா? இவைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறதுனாலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம் அல்ல. அறிந்தவர்கள் யாரும் இதில் பரவே இல்லை. ஒன்றும் அறியாதவர்கள் அவர்கள் பெறுகிறார்கள். நாம் இந்த நாட்களிலே உள்ள எச்சரிப்பாய் இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பல காரியங்களை அறிந்து பல உபதேசங்களை கேட்டு பல சகோதரருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. வேதத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம், வேதத்தை உபதேசங்களை தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அறிந்தவர்களாக இருந்தாலும், நான் இந்த 18வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொன்ன பிரகாரம் இரவும் பகலும்
தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக நான் இருந்து அவரிடத்திலிருந்து பதிலை பெறக்கூடிய அளவிற்கு நான் ஒரு எளிய ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேனா என்பதை இந்த நாளில நாம் கேட்டு பார்க்க வேண்டும். தேவன் இந்த பூமியிலே வந்து நமக்கு நித்திய ஜீவனுக்காக தம்முடைய உயிரையே தியாகம் பண்ணினார். அதை நாம் யோவான சுவிசேஷம் 3:16 வசனத்திலே எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இவர் எல்லாவற்றிலுமே ஒரு கண்டிஷன் நான் அவரிடத்துல கேட்க வேண்டும். அனைதினமும் என்னுடைய வெற்றி வாழ்க்கைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் போக வேண்டும். ஒரு சகோதரனோ ஒரு குடும்பமோ ஆலயத்திற்கு வருகிறார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டால் அவர்கள் வருகிறார்கள் வரவில்லை என்பதை மற்றவர்கள் நினைச்ச முடியும், அவர்கள் சொல்ல முடியும், ஆமாம் அவர்கள் இந்த கூடுகைக்கு வந்தார்கள், ஜூம் மீட்டிலே கலந்து கொண்டார்களா, ஆம் கலந்து கொண்டார்கள், இதெல்லாம் வெளியே தெரியும். ஒருவேளை உங்களுடைய குடும்ப வீட்டிலே குடும்ப ஜபம் பண்ணுகிறீர்கள் இல்லை என்று கேட்டால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயம் தெரியும் நம்முடைய வீட்டிலே நாம் குடும்ப ஜபம் பண்ணுகிறோம் இல்லை என்று. ஆனால் ஒரு மனுஷன், ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு வாலிப பெண், ஒரு வாலிப சகோதரன், ஒரு குழந்தை தனியாய் ஆண்டவனத்திலே அவர்கள் சேருகிறவர்களா இருக்கிறார்களா என்கிற கேள்வி அவர்கள் மாத்திரம்தான் பதில் சொல்ல முடியும். அது மற்றவர்களுக்கு எதிரே இல்லை. நான் தேவனுடைய சமூகத்திலே நான் போகிறேனா இருக்கிறேனா, நான் தேவனுடைய சமூகத்திலே நான் ஒன்று அறியாதவனாய் போகிறவனாய் நான் இருந்தால்தான் தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற என் பலனை நான் நினைச்ச முடியும், அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் நான் பல விஷயங்களை அறிந்தவனாய் தான் நான் இருக்க முடியும். அருமையான சகோதரர்களை, இந்த நாளிலே உள்ள கேள்வி, நாம் ஜெபிக்கிறவர்களாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நான் போகிறவனாக இருக்கிறேனா, அனுதினமும் என்னுடைய காரியங்களுக்காக நான் தேவனுடைய சமூகத்திலே போய் காத்திருக்கிற ஒரு மனுஷனாய், காத்திருந்து நான் பெற்றுக்கொள்கிற ஒரு மனுஷனாய் நான் இருக்கிறேனா, அதை நான் வாஞ்சிக்க வேண்டும். அநேக நாம் ஓடிக்கொண்டே இருக்கலாம், பல காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கலாம், தியானித்துக் கொண்டே இருக்கலாம், இவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நான் தேவனுடைய சமூகத்திலே தேவனை தரிசிக்கிறவனாக நான் இருக்கிறேனா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. வேறு எதுவும் இதுக்கு இணையாகாது. மற்றவைகள் எல்லாம் செய்கிறதுனாலே நான் தேவனுடைய சமூகத்திலே நான் இந்த இரவும் பகலும் அவருடைய சமூகத்திலே நான் காத்திருக்கிற ஒரு அனுபவம், அதற்கு இணையாக வேறு எதையுமே நான் சேர்க்க முடியாது. அருமையான சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகள் அவர்களுக்காக நாம் பாரப்படுகிறோம். ஆனால் அவர்களுக்காக இரவும் பகலும் நான் தேவனுடைய சமூகத்திலே நான் போய் அவர்களுக்கு நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் வாங்கி கொடுத்திருக்கிறான் என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அவர்களை அழைத்து கொண்டு எப்பொழுது நான் தேவ சமூகத்துக்கு நான் சென்றேன், ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் அவருடைய காரியங்களுக்காக. இல்லையென்றால் சபையில பொறுப்பாக இருக்கிறவர்கள், சபையில் இருக்கிற குடும்பங்களின் காரியங்களுக்காக எப்பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் போகிறோம் அல்ல அந்த பாரம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவைகளெல்லாம் நமக்கு வருகிறதா? ஜெபிக்கிற எல்லோருமே பரிசுத்தவான்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அநேகர் ஜெபிக்கிறார்கள், அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள், எதற்காக ஜெபிக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. ஜெபிக்கிற எல்லாருமே அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நீங்கள் சரித்திரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறவர்களாக இருப்போம் என்றால் அவர்கள் எல்லாரும் தேவனத்திலே சமூகத்திலே அவர்கள் காத்திருக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார். நிச்சயமாக அவர்கள் எல்லோருமே தேவனுடைய சமூகத்திலே அவரை காத்திருக்கிறவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அருமையான சகோதரர்களே, வேற எதுவும், அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கிறதோ இல்லை என்றால் தியானிக்கிறதோ இல்லை என்றால் மற்ற கூட்டங்களிலே கலந்து கொள்கிறதோ மற்ற ஆலயத்திற்கு செல்வதோ இப்படிப்பட்ட வெளியேறமான எந்த கிரியைகளும் தேவனுடைய சமூகத்துக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்கு ஈடாக வரவே வராது, அதுக்கு இணையாக சொல்ல முடியாது என்றுதான் இந்த நாளிலே நான் தியானித்த பகுதியை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு சமூகத்திலிருந்து அவரை தேடுகிற ஒரு அனுபவத்தை ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது. அருமையான சகோதரர்களை, நாம் பார்க்கிற செய்கிற கிரியைகள் இவைகளை அதை ஸ்கிப் பண்ணும்படியாக ஒரு நாளும் நடந்துவிடக்கூடாது.
நம்மையே நான் நியாயம் தீர்த்து பார்ப்போம். இந்த ஐந்து பகுதியுமே நீங்கள் வீட்டிலே நீங்கள் தியானித்து பாருங்கள். ஒன்று அறியாதவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்தவர்களாக செல்கிறார்கள். ஆனால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் ஒன்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அறிந்தவர்கள் ஒன்றையுமே அவர்கள் பெறவில்லை. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாளிலே நான் இவ்வளவுதான் சுருக்கமாய் உங்களுடைய தேவனுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அடிப்படையாய் நான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை உங்களுடைய சமூகத்திலே எல்லோருக்கும் நான் கொடுக்கிறேன். இதை நான் எனக்காகவும் நான் கேட்கிறேன். இரவும் பகலும் அவருடைய சமூகத்திலே கூப்பிடுகிற, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் பலனை பெறுகிறார்கள். ஆனால் பல காரியங்களை அறிந்தவர்கள் அதை பெறவில்லை. கடைசி நாட்களிலே நான் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு மனுஷனாக நாம் இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே ஒருவேளை நாம் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போகிறோமோ, இல்லை என்றால் கொஞ்சம் அலட்சியப்படுத்தி போகிறோமோ என்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு கவலையும் தான் என்ன இந்த நாளிலே இதை குறித்து பேசும்படியாக வைத்திருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அவரை பற்றி தெரிந்து கொள்கிற அநேக காரியங்கள் இதற்கு ஈடாகவே முடியாது, இதுக்கு ஈடாகவே முடியாது. நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அது நிச்சயமாக சிறந்ததாக இருக்கிறது. என் அனுபவத்திலே நான் சில காரியங்களை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த யூடியூப்ல பல செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் இவைகளெல்லாம் அறியாத பிள்ளைகள் அவருடைய சமூகத்திலே போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அனுதினமும் தேவனை தரிசிக்கிறவர்களாக, தேவனிடத்தில் பேசுகிறவர்களாக, சிரத்தையோடு ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. எவ்வளவு காரியங்களையும் கேட்கிறோம், ஆனால் என்னுடைய கிராஃப்ல நான் போட்டு பார்க்கும் பொழுது அந்த வளர்ச்சி இல்லை. ஆனால் இவைகளை அறியாதவர்கள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்களே. இவைகளெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பை தர வேண்டாமா? தேவன் வரும் நாட்களில் நமக்கு அப்படி ஒரு எச்சரிப்பை தேவன் நமக்கு தருவாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த பகுதி அநேகருடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கும்படியாய் அவர்களை ஆண்டவரே இந்த நாளிலே தங்களுடைய காரியங்களை தியானிக்கும்படியான ஒரு நாளாக நீர் மாற்றிக் கொடுக்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எவ்வளவோ விஷயங்களை தேவனுடைய போதனைக்கு அடுத்த காரியங்களை எல்லாம் நாங்கள் ஆழமாக அறிகிறவர்களாக மேற்கொண்டும் நாங்கள் அறிய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. அவைகளெல்லாம் எங்களுக்கு தேவைதான் ஆண்டவரே. ஆனால் அடிப்படையான உடைய சமூகத்திலே வந்து பலனை பெற்றுக்கொண்ட சாமானியராக நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆனால் அதை ஒரு நாளும் அதற்கு இணையாக நான் வேறு ஒன்றையும் நான் வைக்காதபடிக்கு, நாங்கள் ஒன்றையும் அதற்கு இணையாக வைக்காதபடி ஆண்டவரே, இரவும் பகலும் உடைய சமூகத்திலே நாங்கள் தரிசிக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம் என்றார் ஆண்டவரே. இந்த பெருந்தொற்று நாட்களிலேயும் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் கேள்விப்படுகிற அநேக சீரணிக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இதில் இருக்கிற எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை தரிசிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக தேவரே நீர் எங்களை நடத்துவீர் என்று நாங்கள் சுவாசிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்வதற்கு உதவி செய்வாயா. நீர் எங்களை ஆட்களும் பிரசனம் எங்களுக்கு இன்பமாய் மாறட்டும் ஆண்டவரே. உடைய சமூகம் எங்களுக்கு அது முக்கியமானதாக மாறட்டும் ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.